வெல்கம் டு விசால் சார். சார் என்ன சார், வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம். ஆஃபீஸில் ரெய்டுன்னு கேள்விப்பட்டேன், எதாவது வச்சுட்டு போனாங்களா இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். சுசீந்திரன் இயக்கத்தில் வந்து ஒரு திரைப்படம் வருதுன்னா கண்டிப்பாக யார் பேர் வருதோ இல்லையோ கண்டிப்பாக அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், அது கதாநாயகனாக இருக்கலாம் கதாநாயகியாக இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த ஈக்குவலாக ஒரு பேர் கிடைக்கும். அது எனக்கே வந்து பாண்டியநாடு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல திரைப்படம் அமைச்சு கொடுத்த சுசீந்திரன் வந்து இப்போ நெஞ்சல் துணிவு இருந்தால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில் அது. இந்த ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர்னால் எல்லா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த பொதுவாகவே சினிமா ஃபங்க்ஷன் அது சுசிக்கே தெரியும், பட் வேறு வழி இல்லை, அது கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். பட் அதை தாண்டி வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்ற ஆசைப்பட்டது, நானே ஆசைப்பட்டு வரணுன்றது ஒரு பக்கம் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அதை தாண்டி இதை வரணும்னு தோன்ற விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச ரெண்டு கதாநாயகர்கள், என் தம்பி விக்ராந்தும் சரி இன்னொரு தம்பி சந்தீப் கிஷனும் சரி, பைலிங்குல் கதாநாயக தம்பி இவர், தெலுங்குல வந்து தம்முடுன்னு சொல்லுவேன், இங்கிட்ட சென்னைக்கு வந்தால் தம்பின்னு சொல்லுவேன். மாநகரம் படத்தில் வந்து கலக்கியிருக்காப்ல, இஸ் டூயிங் வெரி வெல் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காகவும், அண்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மை டியர் ஃப்ரெண்ட் மேரின்காக, மேரின் வந்து நான் நடித்த தம்ஸ் அப் ஆட்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆட்ல நடிச்சிருந்தாங்க. இட்ஸ் ரியலி நைஸ், ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எங்களுக்கு ஹைதராபாடில். ஸோ மேரின் வந்து சுசி சொன்ன அத்தனை விஷயம் உண்மை, ஷி இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் ஆனஸ்ட் ஆக்ட்ரஸ், அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்க நடித்த எல்லா படங்களும் ஹிட் ஆகிருக்கு, அண்ட் டெஃபினெட்லி இந்த அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் இந்த திரைப்படத்துலேயும் தொடரும்ன்றது நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் மேரின். அண்ட் சந்தீப் வந்து இட்ஸ் நைஸ், ஒரு ரெண்டு லாங்குவேஜில் மார்க்கெட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஒரு தயாரிப்பாளர். ஸோ அந்த வகையில் வந்து சந்தீப் வந்து அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படங்கள் வந்து ஒத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் சுசீந்திரன் காம்பினேஷன் அந்த திரைப்படம் பண்ணுறது வந்து போத் ஃபார் விக்ராந்த் அண்ட் ஃபார் சந்தீப், இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ தெம் அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இடம்பெறும். அண்ட் ப்ரோ இமான், எந்த டயட்டில் நீ வந்து இவ்வளோ வெயிட்டு குறைச்சேன்னு தெரியல, பட் திரும்ப டான் பாஸ்கோ ஸ்கூல் போய் மாதிரி ஆகிட்டீங்க. யூ ஹாவ் டு டெஃபினெட்லி, நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வெயிட்டு குறைக்கணும். ஸோ இட்ஸ் நைஸ், இது என்னோட படம்ன்ற ஃபீல் மாதிரியே இருக்கு. இமான் சுசி ஆண்டனி ஆண்டனி இப்போ மொத படம் தயாரிப்பாளராக. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். இப்படியே சரவணன் சார் மாதிரி, ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி கை கட்டிக்கிட்டு நல்ல நல்ல படங்கள் பண்ணி நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும். அண்ட் எல்லோரும் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஆக்சுவலாக சுசி குரூப்னால் நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கோம், நல்லது கெட்டது எல்லாமே வந்து சேர்ந்து ஷேர் பண்ணிப்போம். நான் திரு பாண்டி சுசி நான் சுசியும் பாண்டியும் இல்லை திரு வெளியூரில் ஹரிஷ் உத்தமன் வந்து அகெயின் அனதர் ப்ராமினென்ட் பர்சன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பாண்டிநாட்டில் வரும்போது எல்லாரும் வந்து உன்னிப்பாக கவனித்தாங்க அந்த திரைப்படத்தில், விக்ராந்தும் ஹரிஷ் உத்தமன். இன்றைக்கி வந்து பீங் அ ப்ராமினென்ட் ஆக்டர் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த ஒவ்வொரு மேடையில் வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது தவிர்த்து ஒரு விஷயம் சொன்னால் டெஃபினட்டாக எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ பெருசாக ஒரு ஈடு கொடுக்குறது ஒரு தயாரிப்பாளருக்கு. ஆண்டனி இது உங்களுக்காக தான், ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம், நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். பட்
ஹானஸ்ட்லி தயவுசெய்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து யூ கேன் செக் இட் அவுட். ஏன்னா இப்போ சேட்டலைட் வந்து பொதுவாகவே வந்து குறைவாக படங்கள் வாங்குறதெல்லாம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தொகை வந்து தயாரிப்பாளர்கள் வருது. துப்பறிவாளனும் சரி மகளிர் மட்டும் சரி ரிலீஸ் ஆகி 30 நாளில் வந்து வி ரிலீஸ் இட் ஆன் ஆன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அது போக வந்து நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அட் கம்மிங் அப் ரிலீஸிங் ஃபிலிம்ஸ். ஸோ ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வெறும் தியேட்டருக்கள் மட்டும் இல்லாமல் வருமானம் வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் சரி அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அவென்யூஸ் டு ஜென்ரேட் இன்கம் ஃபார் ப்ரொடியூசர் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ நான் ஒரு தயாரிப்பாளராக அதை வந்து உணர்ந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம் தான் வரணும் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வருமானம் இருக்கு அப்படின்றது நான் தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு, முக்கியமாக ஆண்டனிக்கு. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி டேக் தட் ஹெல்ப். அண்ட் எல்லாருக்கும் தெரியும், இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவன் வந்தாலே பைரசி பற்றி தான் கண்டிப்பாக உன்னிப்பாக பேசுவான்னு. ஏன்னா இப்போ பைரசி பற்றி வந்து மந்திரி ஆகட்டும் ராஜா ஆகட்டும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாமலையோ இல்லை தெரிஞ்சோ வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து வருத்தம் தெரிவித்து அதே சமயத்தில் வந்து திரும்பவும் சொல்கிறேன், திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கறது அரசாங்கத்தை சார்ந்தவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் த தியேட்டர். கோவப்பட்டு நெட்டில் பார்க்கறது, கோவப்பட்டு ஆன்லைனில் பார்க்கறது ஓகே, பட் பதிவு பண்ண வேணாம். அது வந்து பதிவு பண்ணுறது வந்து ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது பதிவு பண்ணும்போது இங்கே வலிக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ஆண்டனிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு படம் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரசவம் மாதிரி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து அதை எப்படி முறைப்படுத்துறது, இந்த லெஜிட்டிமேட்டாக இந்த திரைப்படத்தை எப்படி பிளாட்ஃபார்மில் கொண்டு வருது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லன்றது முயற்சி பண்ணுறோம். பட் அதை தாண்டி வந்து ஒருவேளை ஆன்லைனில் வந்தால் தயவுசெய்து பதிவு பண்ணாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இட், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட நெட்டில் வாட்ஸ்அப் இல்லை, வாட்ஸ்அப் வந்து என் ஃபோனில் தான் இருக்குது, என்னோட நெட்டில் வந்து வாட்ஸ்அப் இல்லை. ஸோ ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், எவ்ரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், தயவுசெய்து வந்து நீங்கள் பார்த்தாலும் பதிவு பண்ண வேணாம், தயவுசெய்து பார்க்காதீங்க. தொடரும் என்னோட முயற்சி இந்த பைரசி ஒழிக்கிறதுக்காக தொடரும். அது நீங்கள் எப்போவுமே அதுக்கு வந்து ஊக்கம் கொடுப்பீங்க, அது நீங்கள் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவீங்கன்றது என்னோட நம்பிக்கை. பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு தான் வந்து நாங்கள் சொல்லுவாங்க, ஒரு எல்லா படத்துக்கும் பெரிய படமாக இருக்கட்டும் சின்ன படமாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கும் சரிசமமாக வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெலுங்கு படத்தில் நடக்கணும். பட் அதை தாண்டி தமிழ் திரைப்படத்துலேயும் சரி நீங்கள் எல்லாரும் வந்து எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறது, அந்த 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 கவரேஜ் பண்ணுறது, அந்த வந்து பேசுறது, டேக்கிங் இட் டு த ஆடியன்ஸ் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து நான் ஐ தேங்க் யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ரொம்ப நன்றி சுசி. நான் உங்களை பற்றி அதிகமாக நான் பேச மாட்டேன், ஏன்னா உங்கள் படங்கள் தான் உங்களை பற்றி பேசும், இந்த படமும் உங்களை பற்றி பேசப்படும். ஸோ ஐ விஷ் மை குட் ஃப்ரெண்ட் சுசீந்திரன் அண்ட் லக்ஷ்மண் ஆல் த வெரி பெஸ்ட், ஸ்டில் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அதான் ஃபைட் மாஸ்டர் பற்றி எனக்கும் அதே டவுட்டு தான், ரெண்டு பேரும் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இல்லை மாஸ்டர் இப்படி ஷார்ட் சார் இப்போ தான் சார் சொன்னீங்க இப்படி ஷார்ட் வைக்கணும்னு, சாரிங்க நான் எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே வந்துட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும். பட் தே ஆர் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாரும் லைக் ஓவர் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் தட் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட் டு சுசி அண்ட் ஆண்டனி, தேங்க்யூ.